கியா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவில் ஆரம்பிச்ச பிறகு தொடர்ந்து பேக் டு பேக் சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜூலை 2019 முதன் முதல்ல விற்பனைக்கு வந்த கியா மோட்டார்ஸ் அதே ஜூலை 2020 100,000 வண்டிகளை விற்பனை செஞ்சிருந்தாங்க. 2 வருஷத்துல 3,00,000 வண்டிகளுக்கு மேல விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த சாதனையை இவ்வளவு சீக்கிரமா எந்த கார் நிறுவனமும் செஞ்சதில்ல. இந்தியன் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க கஷ்டப்பட்டு இருக்கிற ரெனோ, நிசான், ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் பல ஆண்டுகளா இந்தியாவில் இருந்தாலும் இந்த சாதனையை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. கியா லான்ச் பண்ண செல்டோஸ், சோனட், கார்னிவல் இந்த எல்லா வண்டிகளுமே அந்தந்த செக்மெண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கியா மோட்டார் 7-சீட்டர் செக்மெண்ட்லயும் கால் பதிக்க போறாங்க. December 16 குளோபல் லான்ச் பண்ண போறதா கியா அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இந்த 7-சீட்டர் எப்படி இருக்க போது, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போது, பிரைசிங் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கியாவை பொறுத்த வரைக்கும் 7-சீட்டர் செக்மெண்ட் புதுசு இல்ல. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக குளோபலா 7-சீட்டர் கார்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. கியா காரன்ஸ் அப்படிங்கிற பேரை இந்தியாவில ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க கியா மோட்டார்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி எர்டிகாவுக்கும் ஹூண்டாய் அல்காசார் XUV700 போன்ற 7-சீட்டர் வண்டிகளுக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் குள்ள லான்ச் பண்றதுதான் கியா மோட்டார்ஸோட பிளான். இந்த கியா காரன்ஸ் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற கியா செல்டோஸ் SP2 பிளாட்ஃபார்ம்ல வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே மாஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற செல்டோஸ்ல இருந்து மேஜர் பார்ட்ஸ் யூஸ் பண்றதுனால காரன்ஸோட பிரைஸையும் கம்மியா வச்சுக்க முடியும். எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் கியா காரன்ஸ் கியாவோட அக்ரஸிவ் டைகர் நோஸ் கிரில் மற்றும் ஹெட்லாம்ப் தனித்துவமா தெரியுது. சைட் ப்ரொஃபைல்ல நமக்கு கிடைச்ச லீக் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் டாமினா தெரியுது. ரியர் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷ் LED டெயில் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. கியாவோட இந்தியா சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் அவங்க ஆஃபர் பண்ற ஃபீச்சர்ஸ். இந்த 7-சீட்டர்லயும் லார்ஜ் டச் ஸ்கிரீன், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ரியர் ஏசி வெண்ட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், ஆட்டோ வைப்பர்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM, கூல் க்ளவ் பாக்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண போறாங்க கியா மோட்டார்ஸ். கேபின் ஸ்பேஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. கியா மோட்டார்ஸ் கண்டிப்பா XL6 அண்ட் அர்டிகாவோட ஒரு செக்மெண்ட் ஹையரா தான் கொடுப்பாங்க. இன்ஜின் அண்ட் பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் கியா செல்டோஸ்ல வர அதே 1.5 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல் அண்ட் 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினை எதிர்பார்க்கலாம் வித் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 11-15 லட்சம் வரைக்கும் இந்த கியா காரன்ஸ் 7-சீட்டர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அர்டிகாவோட டாப் எண்டியும் அல்காசார் XUV700 போன்ற வண்டிகளோட பேஸ் வேரியண்டையும் டச் பண்ணுது. இந்த கியா 7-சீட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.